எல்லாருக்கும் வணக்கம் ஸோ கடந்த வகுப்பில் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு ஸோ தமிழில் வழங்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு ஸோ சிற்றிலக்கியம் அப்படின்னா என்ன சிறுமை குட்டல் இலக்கியம் சின்னதான பாடலடிகள் சிறிய பாடலை கொண்டிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சிற்றிலக்கியத்தில் ஃபஸ்ட்டு சிற்றிலக்கியமான குற்றால குறவஞ்சி ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குறவஞ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஸோ குறவஞ்சி அப்படின்றது குறவர் பெண் ஸோ அந்த குறவர் பெண்ணை பேஸாக வச்சு வரதால் இது குறவஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குற்றால குறவஞ்சி அப்படின்னா ஏன் பார்த்துருக்கோம் குற்றாலநாதர் தென்காசியில் இருக்கக்கூடிய மலைவளத்தை பற்றியும் தென்காசியில் இருக்கக்கூடிய குற்றாலநாதரை பற்றியும் சொல்கிறதால குற்றால குரவஞ்சின்னு வந்தது அங்கே இருக்கக்கூடிய கடவுளினுடைய மேன்மையை கருதி திரு அப்படின்ற அடைமொழியோட திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த குற்றால குறவஞ்சி பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு இந்த கிளாஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஆசிரியர் குறிப்பு கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ திருக்குற்றாலவஞ்சியோடைய ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஓகே ஸோ இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலகரம் மேலகரத்து தான் பிறந்திருக்காரு திருநெல்வேலி மாவட்டம் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றின நூல்கள்லயே இவருக்கு கிரீடமாக அமைஞ்ச நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குற்றால குரவஞ்சி தான் ஓகேங்களா ஸோ இவர் நிறையா நூல் ஏற்றிருக்காரு அந்த ஏற்ற நூலில் கிரீடமாக அமைஞ்ச நூல் கிரீடம்னா நமக்கு முதன்மையானதுன்னு சொல்லுவோம் முதன்மையாக அமைந்த நூல் பார்த்தீங்கன்னா நமக்கு குற்றால குறவஞ்சி ஓகேங்களா திருக்குட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் திருக்குற்றால குறவஞ்சி ஓகேங்களா சோ இந்த திருக்குற்றால குறவஞ்சி இவர் யாருக்காக ஏற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கர் அப்படின்ற ஒருத்தருடைய விருப்பத்துக்கு இணங்க தான் இவர் வந்துட்டு குற்றால குரவஞ்சியை ஏற்றியிருக்காரு ஓகேங்களா மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் அவருடைய விருப்பத்துக்கு இணங்க தான் அஹ் திரிகூட ராசப்ப கவிராயரால் இயற்றப்பட்டது திருக்குற்றால குரவஞ்சி இவருடைய பணி பார்த்தீங்கன்னா குற்றாலநாதர் கோவிலில் பணி புரிஞ்சிட்டு இருந்தார் ஸோ அதனால தான் அந்த குற்றால குரவஞ்சி எழுதுறதுக்கான ஒரு உத்வேகம் வந்தது அந்த குற்றால கோவிலில் குற்றாலநாதருடைய கோவிலில் பணி புரியும் போது இவர் சைவ சமயத்தை பற்றியும் ப்ளஸ் இலக்கிய இலக்கணங்கள் இது எல்லாத்த பற்றியும் இவர் கல்வி கற்றிருக்கார் ஓகேங்களா சைவ சமயம் இலக்கிய இலக்கணம் இது எல்லாமே இவர் எங்கே கற்றுக்கிட்டார்னால் குற்றாலநாதர் கோவிலில் இவர் பணி புரியும் காலத்தில் ஓகேங்களா ஸோ குற்றாலநாதர் கோவிலோடைய பணி புரிஞ்சதால் இவருக்கு என்ன ஒரு நிக்நேம் இருக்குன்னா குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது ஓகேங்களா இந்த பட்ட பெயர் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேங்களா குற்றாலநாதர் கோவில் வித்வான் அப்படின்னு இவரை அழைக்கப்படுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்றாலநாதர் கோவிலில் பணி புரிந்தமையால் அங்கே இவர் படித்து வித்வானாக ஆனதால் ஓகேங்களா ஸோ இவர் குற்றாலத்தின் மீது பாடிய பாடல்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஒரு அஞ்சு சாங் இருக்குது ஓகேங்களா தலபுராணம் மாலை ஸ்லேடை பிள்ளைத்தமிழ் யமக அந்தாதி அப்படின்னு அஞ்சு நூல் பாடியிருக்காரு ஆறாவது நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குரவஞ்சி இந்த ஆறுத்துலேயே கவிதை கிரீடமாக இருக்கிறது நமக்கு திருக்குற்றாலவஞ்சி ஓகேங்களா அதை தாண்டி குற்றாலத்தின் மீது ஒரு பாடிய நூல்கள் அப்படின்னு கேட்பாங்க தல புராணம் மாலை சிலேடை பிள்ளைத்தமிழ் யமக அந்தாதி ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் திருக்குற்றால குறவஞ்சி ஃபஸ்ட்டு குரவஞ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு திருக்குற்றாலம் அதனுடைய வழி வந்த ஒரு பாடல் தான் திருக்குற்றால குறவஞ்சி அதையும் பார்த்தாச்சு அதனுடைய ஆசிரியர் குறிப்பும் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்த சிற்றலக்கியம் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பரணி தான் சிற்றலக்கியம் பரணினா என்னன்னு பார்த்துட்டு அதில் ஒரு டைப்பான கலிங்கத்து பரணி அதை அடுத்தது பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பரணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா போர்க்கல தெய்வமான கொற்றவையை பாடுவது ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்க்கல தெய்வம் கொற்றவை தான் நமக்கு போர்க்கள தெய்வம் அந்த கொற்றவையை பற்றி பாடக்கூடிய நூல் தான் நமக்கு பரணி ஓகேங்களா ஸோ பரணி நமக்கு இதிலே தெரிஞ்சிடுச்சு இதில் என்னன்னா போரை பற்றி மட்டுமே சொல்லக்கூடியது தான் பரணி அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஸோ இதில் ஒரு பரணிக்கு இலக்கண முகத்த நூல் ஒன்று இருக்குது பன்னிரு பாட்டியல் அப்படின்ற ஒரு நூல் பரணிக்கு இலக்கண வகுத்திருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க பரணிக்கு இலக்கண முகத்த நூல் பன்னிரு பாட்டியல் ஸோ ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அதாவது போர்க்காலத்தில் ஆயிரம் யானையை வெல்பவனுக்காக வகுக்கப்பட்ட நூல் தான் பரணி நான் வெறும் பரணி இலக்கியம் மட்டும்தான் சொல்கிறேன் இன்னும் நான் கலிங்கத்து பரணிக்கு வரலை ஓகேங்களா ஸோ பரணி இலக்கியம் அப்படின்னா என்னன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு பன்னிரு பாட்டீல் வந்துட்டு நமக்கு இலக்கண முகத்திற்கு பரணி நூலுக்கு ஓகே பரணினா என்ன நமக்கே தெரியும் ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டார் எல்லாத்துக்கும் ராசி நட்சத்திரம் இருக்கும் அதில் பரணி நட்சத்திரம் அப்படின்றது இருக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வேர்டு இருக்குது பரணி பரணியில் பிறந்தவங்க தரணி ஆள்வாங்க அப்படின்ட்டு ஏன்னா போர்க்காலத்தில் போய் ஜெயிஷ்டு வருவாங்க அதனால தான் பரணி அப்படின்றது நட்சத்திரமாக வச்சுருக்காங்க இந்த பரணி நட்சத்திரக்கு உரிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா காளி ப்ளஸ் யமன் ஓகேங்களா ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது பின்னாடி பார்ப்போம் இந்த பரணி எத்தனை உறுப்புகளால் பாடப்படும் நூல்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று உறுப்புகளால் அமைந்தது ஓகேங்களா பதிமூணு உறுப்புகளால் பாடப்படுவது பரணி இலக்கியம் ஸோ பரணி இலக்கியம் பார்த்தீங்கன்னா தோற்றவங்களுடைய பெயரில் அமையும் ஓகே ஸோ இப்போது ஒரு மன்னன் பரணினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போர்க்கால தெய்வத்தை பார்த்து பாடக்கூடியது போரில் ஆயிரம் யானையை கொள்பவனை பற்றி பாடப்படக்கூடியது அப்படின்னு போரை பற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு இப்போது ஒரு நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னனுக்கு போர் கொடுத்துட்டு போகிறாரு ஸோ இதில் ஒருத்தவருக்கு வெற்றி கிடைக்கும் ஒருத்தவருக்கு தோல்வி கிடைக்கும் இந்த பரணி இலக்கியம் யாருடைய பெயரில் அமையும்னா தோற்ற நாட்டு மன்னருடைய பெயரில் அமையும் அந்த மன்னர் தோற்று தோற்று போயிட்டாருன்னா அவருடைய நாட்டின் பெயரில் அமையக்கூடியது தான் பரணி இலக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோற்றவர் பெயரில் அமையும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பரணி இலக்கியம் ஓகேங்களா ஸோ நான் போரை பற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு இப்போ போரை பற்றி எத்தனை நூல்கள்லாம் இருக்குது அதில் பெருசு என்ன சின்னது என்னன்னு பார்ப்போம் போரை பற்றி எழுந்த பெரிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி தான் ஓகேங்களா அது நிறையா பரணி இருக்குது மோகத பரணி தக்கையாக பரணி பாசவதை பரணி அப்படின்ட்டு நிறையா பரணி இருக்குது ஜென்ரலாக பரணி ஓகேங்களா போரை பற்றி எழுந்த பெரிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி போரை பற்றி எழுந்த சிறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பது ஓகேங்களா ஸோ கலவழி நாற்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நூல் புறம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த ஒரே நூல் கலவழி நாற்பது ஸோ இந்த கலவழி நாற்பது பார்த்தீங்கன்னா போர் பற்றி எழுந்த ஒரு சிறிய நூல் ஓகேங்களா ரொம்ப கேட்குறது வாய்ப்பு இருக்குது போர் பற்றி எழுந்த பெரிய நூல்னா பரணி சிறிய நூல்னு பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது ஓகேங்களா தமிழில் தோன்றிய முதல் பரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி ஓகேங்களா ஸோ தமிழில் தோன்ற முதல் குரவஞ்சி என்னென்னு பார்த்தோம் குற்றால குரவஞ்சி அந்த மாதிரி தமிழில் தோன்றின முதல் பரணி என்னன்னா கலிங்கத்து பரணி ஸோ பரணி அப்படின்ற இலக்கியம் பாடுறதுல வல்லவரான புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சயங்கொண்டார் இந்த சயங்கொண்டார் தான் கலிங்கத்து பரணியும் பாடியிருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கலிங்கத்து பரணிக்குள்ளார வரலாம் கலிங்கத்து பரணி ஓகேங்களா ஸோ அந்த பரணி அப்படின்ற மீன் விண்மீன் வந்துட்டு காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது ஓகேங்களா அந்த மீன் அந்த விண்மீனை கொண்டதால அந்த விண்மீனுடைய பெயரே நமக்கு நூலாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊவே சாமிநாத ஐயர் சொல்லியிருக்காரு தமிழ் தாத்தாவான உவே சாமிநாத ஐயர் கலிங்கத்து பரணி பரணி அப்படின்றது ஏன் வந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த நாள் நால்மீன் இந்த விண்மீன் பார்த்தீங்கன்னா காளியையும் யமனையும் நான் இது தெய்வமாக கொண்டது அந்த தெய்வத்தை குறிக்கிற விதமா இது வந்துட்டு இந்நூலுக்கு இந்த சிற்றிலக்கியத்துக்கு பரணி அப்படின்னு பெயர் வந்ததாக ஊவே சாமிநாத ஐயர் சொல்லியிருக்காரு அப்போ கலிங்கத்து பரணி கலிங்கம் அப்படின்றது கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனதால அவருடைய பெயரில் அமைந்த ஒரு பரணி தான் கலிங்கத்து பரணி இதனுடைய ஆசிரியர் தான் செயங்கொண்டார் ஓகேங்களா ஸோ அந்த கலிங்கத்து பரணி தான் தமிழ் இலக்கியத்திலேயே முதன் முதலில் எழுந்த பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி இதனுடைய தாழ் இசைகள் ஓகேங்களா இதனுடைய பாடலாம் நம்ம தாழ் இசைன்னு சொல்லுவோம் எத்தனை தாழிசைகளை இசைகளை உடையதுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாழ் இசைகளை உடையது ஓகேவா ஸோ இந்த கலிங்கம் கலிங்கம் நம்ம சொல்லிட்டோம் கலிங்கத்து பரணி கலிங்க மண்ணம் தான் தோற்று போயிட்டான் அவனுடைய பெயரில் தான் அமைஞ்சிருக்குது இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த கலிங்கம் அப்படின்றது என்னென்னா இன்றைய ஓகேங்களா ஸோ ஒரிசா ஒரிசா மாநிலம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த காலத்தில் நம்ம ஒரிசா நடக்கிறோம் அந்த ஒரிசா முன்பு காலத்தில் என்ன அடைக்கப்பட்டதுன்னா கலிங்கம் பண்டு கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலிங்கம் அப்படின்ற நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றதால் கலிங்கத்து பரணின்னு வந்திருக்கு கலிங்கத்து பரணியை இந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் ஒரிசா என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதுவும் கேட்டிருக்காங்க ஒரிசா மாநிலத்தை பற்றி பாடலை பாடியவர் யாருன்னா செயங்கொண்டார் ஓகேங்களா தான் கலிங்கம் என அழைக்கப்படுது ஓகே இந்த கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கலிங்கத்து பரணி நூலை தென் தமிழ் தெய்வ பரணி தென் தமிழுக்கே ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய பரணி அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணி நூலை ஒட்டக்கூத்தர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு உள்ளார் ஓகேங்களா ஸோ தோற்றவரோட பெயரில் தான் அமையும் அப்படி தோற்ற மன்னன் யாருன்னா கலிங்க நாட்டு மன்னன் இந்த கலிங்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநிலம் இப்போ நம்ம ஒரிசான்னு நடிக்கிறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டு கலிங்கம்னு அடைப்பாங்க அந்த நாட்டு மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனந்த பண்மண் ஓகேங்களா ஸோ இந்த அனந்த பண்பன் மீது யார் போர் தொடுக்கிறாங்கன்னா முதல் குலோத்துங்க சோழன் இந்த முதல் குலோத்துங்க சோழனுடைய படை தளபதி தான் இங்கே முக்கியமான ரோல் பண்ணுறாரு படை தளபதி யாருன்னா கருணாகர தொண்டைமான் இந்த கருணாகர தொண்டைமான் தலைமையில் ஒரு படை கலிங்க நாட்டுக்கு போகுது அதாவது ஒரிசாவுக்கு போகுது முதல் சோழனுடைய தலைமையிலான ஒரு படை ஓகேங்களா இந்த கருணாகர தொண்டைமான் அங்கே போய் போர் தொடுத்து வெற்றி பெற்றுறாரு போரில் முதற் சோழன் வெற்றி பெற்றாரு ஸோ அப்படி இப்போ வெற்றி பெற்றவனே தோற்ற மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிங்க மன்னன் அதனால தான் இதுக்கு கலிங்கத்து பரணி அப்படின்னு ஒரு பேர் வந்தது ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு பர்சன் இருக்காங்க கலிங்க நாட்டு மன்னன் யாருன்னா அனந்த பன்மன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மீது போர் தொடுத்தவன் யாருன்னா முதல் சோழன் அந்த முதல் குலோத்துங்கச்சோடனுடைய படை தளபதி யாருன்னா கருநாகர தொண்டைமான் இந்த வெற்றிக்கு வித்திட்டவனே இந்த கருநாகர தொண்டைமான் தான் வெற்றி பெற்றதால் நமக்கு இந்த இதில் தோல்வி பெற்ற குலோத்துங்க சோழனுக்கு ஆப்போசிட்டான கலிங்க மன்னன் ஸோ கலிங்க நாட்டுடைய பெயரில் கலிங்கத்து பரணி அமைந்துள்ளது ஓகேங்களா ஸோ இந்த கலிங்கத்து பரணியை அண்ணா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லி புகழ்ந்துருப்பார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு மிக விருப்பமான ஒரு இலக்கியம் உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே ஓகேங்களா ஸோ விருப்பமான இலக்கியம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கலிங்கத்து பரணியை புகழ்ந்துள்ளார் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் ஓகேங்களா ஸோ கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் குறிப்பு ஸோ கலிங்கத்து பரணி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா யாருன்னா சயங்கொண்டார் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இவர் முதல் குலத்துங்கச்சோழனுடைய அவைக்கால புலவர் ஸோ இந்த முதல் சோழனை தான் கலிங்கத்தின் மீது போர் தொடுக்கிறான் ஸோ இவன் கூடவே போயிட்டு இவனுடைய போர் திறன் வெற்றியை பற்றி பாடக்கூடியது தான் இந்த நூல் அதனால் இவர் முதல் குலத்துங்கச்சோழனுடைய அவைக்கல புலவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் அது அங்கே வந்துருவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் அப்படின்னா அர்த்தம் ஜெயம் ஜெயம்னாலும் வெற்றின் அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் ஓகேவா இந்த ஜெயங்கொண்டார் எந்த ஊரில் பிறந்திருக்காருனா தீபங்குடி அப்படின்ற ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த தீபங்குடியில் பிறந்தவர் தான் முதல் குலோத்துங்க சோழன் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு நாம் எப்படி கலிங்கத்து பரணியை புகழ்ந்தமோ அதே மாதிரி கலிங்கத்து பரணியோடைய ஆசிரியர் சயங்கொண்டார ஒருத்தர் புகழ்ந்திருக்கார் ஓகேங்களா ஸோ கலிங்கத்து பரணி நூலை புகழ்ந்தது ஒட்டக்கூத்தர் தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு நூலை புகழ்ந்திருக்காங்க நூலோடைய ஆசிரியரான ஜையங்கொண்டாரை பல பட்டடை சொக்கநாத புலவர் பாராட்டியிருக்காரு பரணிக்கோர் ஜயங்கொண்டார் பரணினா அது ஜெயங்கொண்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரை பாராட்டியிருக்கார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பரணி அப்படின்ற இலக்கியம் கலிங்கத்து பரணி அப்படின்ற இலக்கியத்தை பாராட்டுனது ஒட்டக்கூத்தர் என்னன்னு பாராட்டியிருக்காரு தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு பாராட்டியிருக்காரு ஒட்டக்கூத்தர் நூலை அதுக்கப்புறம் நூலுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டார் இந்த ஜெயங்கொண்டாரை பாராட்டுனது யாருன்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் என்னன்னு பாராட்டிருக்காருனா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் இந்த ரெண்டு கொஷினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க நூலை ப்ரொமோட் பண்ணது யார் புகழ்ந்தது யார் நூலோடைய ஆசிரியரை ப்ரொமோட் பண்ணது யாரு புகழ்ந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவர் இதை தாண்டி என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இசை ஆயிரம் அப்புறம் உலா மடல் அப்படின்ற நிறையா நூல் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணின்றது தோற்றங்களுடைய பெயரில் அமையும் இது ஒரு முதல் பாயிண்ட்டு ஸோ தோற்ற மன்னர் கலிங்க மன்னன் அவன் யாருன்னு கேட்பாங்க அனந்த பன்மன் அவன் மீது போர் தொடுத்து சென்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் குலத்துவங்க சோழன் அந்த போருடைய வெற்றிக்கு வித்திட்டவன் யாருன்னா படை தளபதியார் கருணாகர தொண்டைமான் ஸோ அதை இயற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சயங்கொண்டார் ஸோ அந்த செயங்கொண்டாராக ஒருத்தர் பல பட்டடை சொக்கநாத புலவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூல் ஸோ தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்குத்தர் பாராட்டியிருக்காரு இதை தாண்டி இவருக்கு காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா இசை ஆயிரம் மடல் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கலிங்கத்து பரணி ஏன்னா அடுத்த சிற்றிலக்கியம் பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் ஓகேங்களா ஸோ மூன்று தொள்ளாயிரம் அப்படின்றது தான் இதனுடைய பெரி வரக்கூடியது ஓகேங்களா மூன்று தொள்ளாயிரம் மூன்று அப்படின்னு வந்தாலே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறது மூ வேந்தர்கள் ஓகேங்களா ஸோ மூவேந்தர்கள்னா சேர சோழ பாண்டியர் ஸோ சேர சோழ பாண்டியரை பற்றி பாடப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேர சோழ பாண்டியர் இந்த மூன்று பேரை பற்றி பாடப்படக்கூடிய நூல் முத்தொள்ளாயிரம் மூன்று தொள்ளாயிரம் ஓகே ஸோ இப்போ நமக்கு அந்த பிரித்தெழுதுகளே இருக்குது மூன்று ப்ளஸ் தொள்ளாயிரம் அப்போது ஒரு மன்னருக்கு தொள்ளாயிரம் பாடல் வீதம் மூன்று மன்னர்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்களை கொண்டது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இது உண்மை கிடையாது ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முத்தொள்ளாயிரம் முழுசா கிடைக்கல முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியரும் யாருன்னு தெரியல அதனால ஆராய்ச்சி பண்ணவங்க அனைத்து பேரும் அவங்களுக்கு தோன்றின கருத்துக்களை நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் முதல் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று தொள்ளாயிரம் அப்போ சேரனுக்கு தொள்ளாயிரம் ச சோழனுக்கு தொள்ளாயிரம் பாண்டியனுக்கு தொள்ளாயிரம் ஆக ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது தாண்டி வையாபுரி பிள்ளை அப்படின்றவர் அவருடைய கருத்தை சொல்கிறாரு அவருடைய கருத்து என்ன சொல்கிறாருன்னா மொத்தமாகவே தொள்ளாயிரம் சாங் தான் ஓகேங்களா மொத்தமாகவே தொள்ளாயிரம்னா ஒரு மன்னருக்கு முந்நூறு ஒரு மன்னருக்கு முன்னூறு விதம் மொத்தமே தொள்ளாயிரம் பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி பிள்ளை சொல்லியிருக்காரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ வையாபுரி பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு சேரனுக்கு முந்நூறு சோழனுக்கு முந்நூறு பாண்டியனுக்கு முந்நூறு அப்படின்ட்டு மொத்தமாகவே தொள்ளாயிரம் பாடல்கள் அதனால தான் மூன்று தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவருடைய கூற்று சொல்கிறாரு இவர் எப்போ சொல்கிறாரு அப்படின்றதான் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வசந்தம் அப்படின்ற ஒரு இதழில் தன்னை பற்றி தன் ஆராய்ச்சியை பற்றி எடுத்துரைச்சிருக்காரு ஓகேங்களா முத்தொள்ளாயிரன்றது ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் கிடையாது நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு மன்னருக்கும் முந்நூறு முந்நூறு பாடல் வீதம் மொத்தம் தொள்ளாயிரம் பாடல் தான் நம்ம மூன்று தொள்ளாயிரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு இவருடைய கூற்று சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கூற்று வருதுன்னா முத்தொள்ளாயிரம் பாடல் நமக்கு முழுமையாக கிடைக்கல ஆசிரியர் யாருன்னு தெரியல அதனால் இந்த கருத்துக்கள்லாம் நிலவிட்டுருக்கு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவர் புறத்திரட்டோடைய ஆசிரியர் புறத்திரட்டு அப்படின்ற ஒரு நூல் இருக்குது அந்த நூலோடைய ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் எனக்கு கிடைச்சது நூற்றி ஒன்பது பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூறும் கிடையாது தொள்ளாயிரமும் கிடையாது கிடைச்சதே பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது தான் ஸோ அந்த நூற்றி ஒன்பது நான் ஆதாரத்தோடு வெளியிடுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க மற்ற ரெண்டு பேரும் அசம்ஷன் தான் ஓகேங்களா ஸோ அந்த கூற்று ஒரு மன்னருக்கு தொள்ளாயிரம் வீதம் மூன்று மன்னருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படின்றதும் ஒரு அசம்ஷன் வையாபுர பிள்ளையோட தான் ஒரு மன்னருக்கு முன்னூறு வீதம் மொத்தம் மூன்று மன்னர்களுக்கு தொள்ளாயிரம் அப்படின்றதும் அசம்சன் பட் இந்த புற திரட்டு நூலோடைய ஆசிரியர் தேடி கண்டுபிடிச்சி தன்னுடைய தொகை நூலில் திரட்டி வச்சிருக்காரு ஸோ அவர் திரட்டின மொத்தம் முத்தொள்ளாயிரம் பாடல்கள் நூற்றி ஒன்பது ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்கூல் புக்கில் நூற்றி எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை நான் ஏன் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த நூற்றி எட்டு அப்படின்றது ஸ்கூல் புக்வைஸ் பட் நூற்றி ஒன்பது பாடல்கள் அப்படின்றதும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க புறத்திரட்டு அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் தன்னுடைய தொகை நூலில் மொத்தம் நூற்றி ஒன்பது பாடல்கள் முத்தொள்ளாயிரத்துல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரனை பற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சோழனை பற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து பாண்டியரை பற்றி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சிதைந்த நிலையில ஒன்று ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க நூற்றி ஒன்பதையும் அவர் பிரித்து சொல்றாரு கடவுள் வாழ்த்து ஒன்று இருக்குது சேரனை பற்றி எனக்கு கிடச்சது இருபத்தி ரெண்டு அந்த பாடலில் அவரை ப்ரூஃபும் பண்ணியிருக்காரு சோழனை பற்றி இருபத்தொம்பது பாடல் இருக்குது பாண்டியனை பற்றி ஐம்பத்தாறு பாடல் இருக்குது சிதைந்த நிலையில் அது யாருதுன்னே தெரியல சேரனா சோழனா பாண்டியனான்னு தெரியல பட் டெஸ்ட்ராய் சிதைந்த நிலையில் என்கிட்ட ஒரு பாடல் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி ஒன்பது பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருன்னா புறத்திரட்ட நூலுடைய ஆசிரியர் இதை ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நூற்றி எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அது என்னன்னா அந்த சிதைந்த நிலையில் ஒன்று இருக்கிறத கன்சிடர் பண்ணலை ஏன்னா அது எதுலேயுமே கொண்டு வந்து வைக்க முடியல கடவுள் வாழ்த்துலையும் வைக்க முடியல சேரன்திலையும் வைக்க முடியல சோழன்திலையும் வைக்க முடியல பாண்டியன் வைக்க முடியல அதனால் ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன் நாட் எயிட்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ முத்தொள்ளாயிரம் அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு நூல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூலும் முழுசாக கிடைக்கல நமக்கு நிறையா இது பார்த்திங்கன்னா ஒன்று நூல் கிடச்சிருக்கும் ஆசிரியர் பேர் மட்டும் தெரிஞ்சுருக்காது பட் இதுக்கு நூலும் கிடைக்கல ஆசிரியர் பேரும் தெரியல அதனால் மூன்று விதமான கருத்து நிலவுது முதல் கருத்து என்னன்னா ஒவ்வொரு மன்னருக்கும் தொள்ளாயிரம் பாடல் வீதம் ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வையாபுரி பிள்ளை என்ன பண்ணியிருக்காருனா ஒவ்வொரு மன்னருக்கும் முந்நூறு முந்நூறு பாடல் வீதம் மொத்தமே தொள்ளாயிரம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வசந்தம் அப்படின்ற இதழில் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புறத்திட்ட நூலுடைய ஆசிரியர் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா முத்தொள்ளாயிரத்தில் நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்சது நூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நூற்றி ஒன்பதை அவர் பிரித்து சொல்லியிருக்காரு தன்னுடைய தொகை உள்ள திரட்டையும் வச்சுருக்காரு அதில் கடவுள் வாழ்த்து ஒன்று சேரனை பற்றி இருபத்தி ரெண்டு சோழனை பற்றி இருபத்தொம்போது பாண்டியனை பற்றி ஐம்பத்தி ஆறு சிதைந்த நிலையில் ஒன்று ஓகேங்களா டெஸ்ட்ராயான நிலையில் ஒன்று ஸ்கூல் புக்கில் நம்மளுடைய இந்த டெஸ்ட்ராய் சிதைந்த நிலையில் இருக்கிறத கன்சிடர் பண்ணலை மொத்தம் நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நூலை படிக்கிறது மூலிமா நமக்கு என்ன தெரியும்னா மூ வேந்தர்களுடைய நாடு அரண் அதுக்கப்புறம் படைச்சிறப்பு போர்த்திரம் வீரம் ஈகை ஈகைனா அவங்களுடைய கொடை ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே மூவேந்தர்கள் நான் சேர சோழ பாண்டியர் இப்படிதான் சொல்லியிருக்கேனே தவிர அந்த சேரனில் யார் அந்த சோழனில் யார் அந்த பாண்டிய மன்னரில் யாரு அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இது மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர் அப்படின்னு பொதுவாக தான் குறிப்பிட்ருக்குமே தவிர இது சேரனுக்கு இந்த மன்னனுது சோழனுக்கு இந்த மன்னனுது பாண்டியனுக்கு இந்த மன்னனுது அப்படின்ட்டு எஸ்பெஷலி டெப்த்தாக போய் சொல்லியிருக்காது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ முத்தொள்ளாயிரத்துடைய ஆசிரியர் நமக்கு யாருன்னு தெரியல மூவேந்திரங்களை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு நூல் சிலப்பதிகாரம் ஸோ இந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்ற மூன்று காண்டங்கள் இருக்குது ஸோ புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் மதுரையில் நமக்கு பாண்டிய மன்னன் வருவாங்க புகார் காண்டம் ஸோ புகார் காண்டன்றது சோழன் காண்டன்றது சேரன் ஸோ இது எல்லாமே அதே மாதிரி மூவேந்திரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் ஓகேங்களா ஸோ முத்தொள்ளாயிரம் என்ன வகையான பாவால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது ஸோ வெண்பாவால் அமைந்த ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முத்தொள்ளாயிரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முத்தொள்ளாயிரம் வெண்பா நூலால் ஆனது வெண்பாவால் ஆனது ஓகேங்களா ஸோ புறத்திரட்டு வாயிலாக நூற்றி எட்டு வெண்பா இதுதான் நான் சொல்லியிருக்கேன் அந்த புறத்திரட்டில் நூற்றி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் சிதைந்த நிலையில் ஒன்று இருக்கிறதால அதை நம்ம ஸ்கூல் புக்கில் கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய உரை அப்படின்ற நூல் இருக்கு பழைய உரைகள் நிறையா இருக்குது அந்த உரையில் மேற்கோளாக எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த நூலுக்கு இது மேற்கோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க அந்த மேற்கோள் மூலயமா எவ்வளோ வெண்பாக்கள் திரட்டிருக்காங்கன்னா இருபத்தெட்டு வெண்பாக்கள் ஓகேங்களா ஸோ புறத்திரட்டு நூல் ஆசிரியர் நூத்தி எட்டு வெண்பாவை எடுத்துட்டு வந்துட்டு முத்தொள்ளாயிரம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரையாசிரியர்களால் ஒவ்வொரு பாடலும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் அந்த மாதிரி மேற்கோள் காட்டப்பட்ட நூல்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த மேற்கோளில் பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரத்துலருந்து இருபத்தி ரெண்டு மேற்கோள்கள் இருந்திருக்கு அந்த மேற்கோள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருபத்தி ரெண்டு வெண்பான்னு வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போது நமக்கு முத்தொள்ளாயிரத்தில் கிடைச்ச மொத்த வெண்பாக்களின் எண்ணிக்கை புறத்திரட்டு வாயிலாக நூற்றி எட்டு வெண்பா பழைய உரை நூல்களின் மேற்கோளாக இருபத்தெட்டு வெண்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது புறத்திரட்டு வாயிலாக நூற்றி எட்டு வெண்பா பழைய உரை மேற்கோள் மூலிமாக இருபத்தி ரெண்டு வெண்பா ஆக நமக்கு கிடைச்சது நூற்றி முப்பது வெண்பா இந்த புறத்திரட்டு மூலிமா நூற்றி ஒன்பது கிடச்சிருக்கு ஸோ அந்த ஒன்று வந்துட்டு சிதைந்த நிலையில் இருக்கிறதால அதை எடுத்துக்கலை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நமக்கு முத்தொள்ளாயிரம் ஸோ மூன்று தொள்ளாயிரம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட் ஸோ மூன்று மன்னருக்கும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பாடல் ரெண்டாயிரத்தி எழுநூறு சோ ஒவ்வொரு மன்னருக்கும் முன்னூறு முன்னூறு தான் அப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரம் அப்படின்ட்டு வையாபுரி பிள்ளை சொல்லியிருக்காரு வசந்தம் அப்படின்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல சோ நமக்கு பாடல் முழுமையும் நமக்கு கிடைக்கல ஆசிரியர் பேரும் என்னன்னு தெரியல ஓகேங்களா புறத்திரட்டு நூலுடைய ஆசிரியர் நூற்றி ஒன்பதுன்னு சொல்லியிருக்காரு கடவுள் வாழ்த்து ஒன்று சேரனை பற்றி இருபத்தி ரெண்டு சோழனை பற்றி இருபத்தொம்போது பாண்டியனை பற்றி ஐம்பத்தி ஆறு சிதைந்த நிலையில் டெஸ்ட்ராயான நிலையில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொகை நூலில் திரட்டி வச்சுருக்காரு ஓகேங்களா முத்தொள்ளாயிரத்து மூலிமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மூவேந்தர்களுடைய நாடு சிறப்பு படை சிறப்பு போர்த்திரம் வீரம் ஈகை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னுடைய ஆசிரியர் நமக்கு தெரியல முத்தொள்ளாயிரத்தில் நம்ம சேர சோழ பாண்டியர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர சேரனில் இவர் சோழனில் இவர் பாண்டியனில் இவர் அப்படின்ட்டு மன்னருடைய நேமை வந்துட்டு பெயரை வந்துட்டு குறிச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ மூவேந்தர்களை பற்றி கூறக்கூடிய இன்னொரு நூல் என்ன பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸோ முத்தொள்ளாயிரம் அப்படின்றது என்ன பாவால் ஆனதுன்னா வெண்பாவால் ஆனது நமக்கு கிடைத்த மொத்த வெண்பா நூற்றி முப்பது அதை ரெண்டாக பிரிக்கலாம் புற திருட்டில் வந்து நூற்றி எட்டு வெண்பாவும் பழைய உரைகளில் மேற்கோளாக இருபத்தி ரெண்டு வெண்பாக்களாகவும் நூற்றி முப்பது வெண்பாக்கள் இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தூது தூது அப்படின்ற ஒரு சிற்றலக்கியம் இந்த சிற்றலக்கியத்தில் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது சிலபஸில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழ் வீடு தூது இதில் நிறையா தூது இருக்குது ஓகேங்களா மீனசமை தூது அழகர் கிள்ளை வீடு தூது அப்படின்ட்டு தூதுலாம் நிறையா இருக்குது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தமிழ் வீடு தூது தான் இருக்குது ஓகேங்களா ஸோ தூது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் தூதுன்னா என்ன பேர்லேயே இருக்குது ஓகேங்களா ஸோ தூதுன்றது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக அனுப்பக்கூடிய ஒரு தூது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவர் ராமனுக்காக சீதையிடம் தூது சென்றவர் அப்படின்னு நான் பார்த்துருக்கோம் ராமனுக்காக சீதையிடம் தூது சென்றவர் யாருன்னா அனுமன் ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றது அங்கதன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தூது அப்படின்றது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஓகேங்களா ஸோ தூது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உயர்தனை பொருளை மட்டும்தான் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்தனை பொருளையும் அனுப்புவாங்க அக்ரிணை பொருளையும் அனுப்புவாங்க இருக்கிறதுல ஒரு பத்து விதமான பொருளை அனுப்புவாங்க வண்டு முதல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான பொருள் இருக்கு அது எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அவ்வளோ டெப்த்தாக தேவையில்லை ஓகேங்களா தூதுன்றது தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்குது இந்த தூது பார்த்திங்கன்னா உயர்தினை பொருளையும் அனுப்பலாம் அக்ரிணை பொருளையும் அனுப்பலாம் அதில் ஒரு டைப் தான் தமிழ் விடு தூது ஓகேங்களா இந்த தமிழ் விடு தூது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை தூது அனுப்புகிறாங்க தமிழ் வந்துட்டு உயர்தினை பொருள் கிடையாது அது ஒரு அக்ரிணை பொருள் ஸோ அக்ரிணை பொருளையும் அனுப்புறாங்க பேச முடியாத ஒரு பொருளையும் தூதாக அனுப்பலாம் தான் இந்த தூது இலக்கியம் ஓகேங்களா ஸோ இது தமிழ்ல வழங்கக்கூடிய ஒரு தொண்ணூத்தாறு வகை சுற்றலக்கியத்தில் தூது அப்படின்றது ஒன்று ஓகேங்களா இந்த தூது இலக்கியத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் ஒரு வரையறை சொன்ன நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம மிக்க கழிபடர் கிளவி அப்படின்ட்டு தூது இலக்கியத்திற்கு தொல்காப்பியம் இலக்கணம் வகுத்துள்ளது கட்டினும் கலங்கினும் அப்படின்ட்டு குறவஞ்சி இலக்கியத்திற்கு தொல்காப்பியம் இலக்கண வகுத்துள்ளது அப்படின்னு நம்ம குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியத்தை பார்க்கும்போது பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமம் மிக்க கழிபடர் கிளவி அப்படின்ட்டு தொல்காப்பியம் தூது இலக்கியத்திற்கு இலக்கணம் வகுத்து உள்ளது ஓகேங்களா தூது அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை வா அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய டெஃபினேஷன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு தலைவன் மீது தலைவி காதல் கொள்றா ஸோ தலைவி காதல் கொண்டு என்ன பண்ணுவானா தன்னுடைய காதலை கூறி வருமாறு உயர்தினை பொருளையோ அக்ரணை பொருளையோ தூதாக அனுப்புவா அப்படி அந்த காதலை கூறிட்டு அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுன்னா அவங்களிருந்து தலைவன் மாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புவாங்க ஓகேங்களா அதனால தான் தூது இலக்கியத்தோட ஒரு கருப்பொருள் என்னென்னா மாலை வாங்கி வா மாலை என்பதற்கு தமிழ் மொழியில் தொடைன்னு சொல்லுவாங்க தொடை வாங்கி வா அப்படின்ற கூட அர்த்தம் இருக்குது ஓகேங்களா ஸோ தலைவன் மீது காதல் கொண்ட தலைவி காதல் துன்பத்தை எடுத்து கூறி தலைவன் மாலை வாங்கி வா அப்படின்னு அழைப்பதாக தான் தூது இலக்கியம் ஓகேங்களா ஸோ அதனால் இது தொடை வாங்கிவா அல்லது மாலை வாங்கிவா என்பது இதனுடைய கருப்பொருள் ஓகேங்களா ஸோ தூது இலக்கியம் என்னவால் பாடப்படும்னா களி வெண்பாவால் பாடப்படும் ஓகேங்களா ஸோ வெண்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா அங்கவே பார்த்துருக்கோம் நம்ம முத்தொள்ளாயிரத்துலையும் நம்ம வெண்பா பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா களி வெண்பா களி அப்படின்னா ஸோ ஒரு மகிழ்ச்சியானது ஓகேங்களா ஸோ மகிழ்ச்சி களி வெண்பாவால் பாடப்படுவது தூது இலக்கியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் களி வெண்பா அப்படின்றது இதில் மட்டும்தான் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா தூது இலக்கியத்தோடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் ஓகேங்களா ஸோ வாயில் வாயில்னா இல்லத்தோடைய முதல் பகுதி நாம் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு காதலோடைய தொடக்கமே இந்த தூதால் தான் அமைது அப்படின்றதுக்காக தொல்காப்பியரால் வைக்கப்பட்ட பெயர் தான் வாயில் இலக்கியம் தூது இலக்கியத்தோடைய வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் என அழைக்கப்படுகிறது இது அடிக்கடி கேட்டிருக்காங்க நம்ம நியூ புக்கிலே இருக்கு ஓகேங்களா ஸோ தூது இலக்கியம் பார்த்தீங்கன்னா அகத்தூதும் இருக்கு புறத்தூதும் இருக்கு ஓகேங்களா ஸோ புறத்தூது தூது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்தூதுன்னு தலைவன் மீது காதல் கொண்ட தலைவி அப்படின்னு அகத்தூது வந்துடும் புறத்தூது அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூது போறது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராவன்கிட்ட இருந்து ராமனுக்காக ராவணிடம் தூது சென்றவன் அங்கதன் சோ இதெல்லாம் புற வரக்கூடியது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூது இலக்கியத்திலே முதன்மையான தூது என்னன்னு பார்த்தீங்கன்னா தசவிடு தூது தசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஸோ பத்து பொருளை ஒட்டுக்கா தூது அனுப்புவதாக ஒரே ஒரு புலவர் தான் பாடியிருக்காரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தூதுக்கு போகக்கூடிய பொருள்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து உயர்தண்ணிலேருந்து அக்ரீனை வரைக்கும் பத்து இந்த பத்தில் ஏதாவது ஒன்று தான் தூது அனுப்புவதாக மற்றவங்களாம் பாடியிருக்காங்க பட் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மட்டும்தான் இந்த பத்துமே ஒரே அடியாக தூது விட்டுருக்காரு அதனால தான் இதுக்கு பேர் தச வீடு தூது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தூது இலக்கியத்தில் ஒரு சிறப்பானதாக கருதப்படக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா நமக்கு தசைடு தூது பத்து பொருளை தூதானு அனுப்பியிருக்காங்க தசாவதாரம் அப்படின்றது பத்து அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ தச வீடு தூதுன்றது பத்து பொருளை தூது அனுப்புவதாக பாடப்பட்டது பாடிய புலவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா ஸோ இதில் நம்மளுடைய டாபிக் தமிழ் விடுத்துவுது ஸோ தமிழ் விடுத்துன்னு பார்த்திங்கன்னா தமிழ் வழங்கக்கூடிய தோண்தார் வகைய சிற்றிலக்கியத்தில் ஒன்று கழிவென்பாவில் உயர்தனையோ அல்லது அக்ரணை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடப்படுவது ஸோ இதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் விடுத்து அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம் மதுரை சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதல் நோயை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது அனுப்புகிறாங்க ஓகேங்களா நான் பத்து பொருளில் ஏதாவது ஒரு பொருளை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதில் ஒன்றான தமிழ் மொழியை தூது அனுப்புறாங்க இதுதான் தமிழ் விடு தூது பத்து பொருளையும் தூது அனுப்புகிறது தான் தசை விடுத்துவது மீனாசுந்தரம் பிள்ளை அதை விட்டுருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதுரை சொக்கநாதர் கடவுள் இருக்கார் மதுரையில் சொக்கநாதர் கடவுளாக விட்டுருக்கார் அந்த கடவுள் மீது காதல் கொண்ட பெண் ஓகேங்களா தன்னுடைய காதல் நோயை கூறி வருமாறு தமிழை தூது அனுப்புறா ஓகேங்களா ஸோ இதுதான் தமிழ் விடு தூது ஸோ தமிழ் விடு தூது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கன்னிகள்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தம் எத்தனை கண்ணினா இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னி ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தமிழ் விடு தூது இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளை ஸோ கன்னி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் நம்ம இது வரைக்கும் பாடல் பார்த்தோம் வெண்பா பார்த்தோம் தாழிசை பார்த்தோம் இப்போனதான் நமக்கு கன்னி அப்படின்ற ஒரு டாபிக் வந்திருக்கு கன்னி அப்படின்னா இரண்டடி செய்யும் அந்த இரண்டடி செயல்லையும் எதுகையால் அமைந்த செய்யுள் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேலையும் கீழையும் மேலடியும் கீழடியும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை ஸோ ரெண்டு அடியை தாண்டி இருக்கக்கூடாது இரண்டு அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் தான் கன்னி ஓகேங்களா ஸோ கண்ணின்றது மாலைன்னு நமக்கு ஒரு பொருள் வரும் எப்படி நம்ம மாலை வந்துட்டு தொடுக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இரண்டடி இரண்டடி அடி தொகுப்பாங்க அந்த இரண்டடி செய்யலுமே எதால் இருக்குன்னா எதுகையால் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த தமிழ் வடுத்துவதுடைய முதல் பதிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பிச்சுருக்கார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் வடுத்துவதின் முதல் பதிப்பு உவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் தூது இலக்கியத்தில் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழை தூதா அனுப்புகிறாங்க ஸோ எடுத்தோடனே தூதா அனுப்ப முடியாதுல்ல தமிழை கொஞ்சம் கொஞ்சணும் ஸோ தமிழை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் நீ இப்படி இருக்க அப்படி இருக்க எனக்காக போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்துட்டு மைண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க தமிழை பற்றி பெருமையாக பேசிட்டு தமிழை தூது அனுப்புகிறாங்க தலைவி ஓகேங்களா அப்படி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தமிழோடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா குணம் ஸோ பத்து வகையான குணங்கள் இருக்குது வண்ணம் பார்த்தீங்கன்னா நூறு வகையான வண்ணங்கள் இருக்குது தமிழில் சுவை பார்த்தீங்கன்னா நவரசம் ஒன்பது வகையான சுவை அடுத்த அழகு பார்த்திங்கன்னா எட்டு வகையான அழகு இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே கொண்டது எதுனா தமிழ் ஸோ தமிழில் குணங்கள் பத்து வண்ணங்கள் நூறு சுவைகள் ஒன்பது அழகு எட்டு ஸோ இவ்வளோத்தையும் தமிழை வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு தமிழை வந்துட்டு தூது அனுப்புறதுக்காக தலைவி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழை தூது விடுறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் தமிழ் வடுத்துவது ஸோ இந்த வகுப்பில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியத்தில் ஸோ குறவஞ்சி இலக்கியத்தோடைய ஆசிரிய குறிப்பு பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம் இது எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கடுத்து இருக்கக்கூடிய மற்ற சிற்றிலக்கியங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்